குருப்போ நம. உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. அலைகளா விளையாட்டுடை ஆரவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண்மாங்களே. காட்டவே கண்ட பாலகமனம் நல்லாடையுந்தி தேட்டரும் முதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. வைணவம் என்பது யாது? வைணவன் என்பவன் யார்? அந்த மதத்தின் அடிப்படை கொள்கை யாது? அவற்றை உலகிற்கு எடுத்துச் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி உலகம் போற்றுபவராக ஜெகதாச்சாரியனாக திகழ்ந்தவர் பகவத் ராமானுஜர். அப்படிப்பட்ட அவரை பற்றிய அவர் கொள்கைகளையும் சமுதாய தொண்டுகளையும் தொலைநோக்கு பார்வையும் ஓர் அறிமுகமாக தெரிந்து கொண்டோம். வைணவ மதம் என்பது இராமானுசர் தோன்றிய பிறகு இராமானுச மதம் என்றும் வைணவ சித்தாந்தம் என்பது இராமானுச சித்தாந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம் அவர் ஆற்றிய தொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர் மீது இருந்த பற்று நம்பிக்கை. இறைவனிடத்தில் இருக்கும் நற்குணங்கள் இவரிடம் அப்படியே இருந்தது. இறைவன் மீது நமக்கு ஏன் நம்பிக்கை ஏற்படுகிறது? அவனிடம் இருக்கும் கருணை என்ற குணம் நம்மை காப்பாற்றும் என்பதால். புராணங்களை நாம் படிக்கும் பொழுது பறவைகளும் விலங்குகளும் மரங்களும் பேசுவதாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு மரத்தில் கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுகிற்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அது தினமும் கொஞ்ச நேரம் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம். அதற்கு ஒரு நாள் திடீர் என்ற சந்தேகம் வந்தது. நாம் தியானம் செய்வது இறைவனுக்கு தெரியுமா என்று. பிறகு அவன் எல்லாம் அறிந்தவன், அதனால் அவனுக்கு தெரியும் என்ற தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டது. ஒரு நாள் இன்று தனக்கு இறை கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்தது அந்த கழுகிற்கு. எல்லோருக்கும் உணவு கொடுப்பவன் இறைவன் தானே என்று அது தியானம் செய்யும் பாறை மீது அமர்ந்து இறைவா இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று சத்தமாக கேட்டது. கிடைக்கும் என்று வானத்திலிருந்து அசரீர் போல ஒரு குரல் வந்தது. கழுகிற்கு மிகுந்த சந்தோஷம். இன்று இறை தேடி செல்ல வேண்டியதில்லை என்ற நம்பிக்கையுடன் பாறை மீது அமர்ந்தபடியே தியானம் தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல பசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் கண்களை திறக்காமல் தியானம் செய்தது. மதியமானது, மாலை நேரமும் வந்தது, சூரியன் அஸ்தமிக்கும் நேரமும் வந்துவிட்டது. நம்மை இறைவனே ஏமாற்றி விட்டாரே என்று மன வருத்தத்துடன் புறப்பட தயாரானது. என்ன குழந்தாய், சாப்பிட்டாயா என்று அந்த குரல் கேட்க அழுகையே வந்துவிட்டது கழுகிற்கு. குழந்தாய், சற்று திரும்பிப்பார், உன் பின்னாலேயே உணவு இருக்கிறது என்று. கழுகு பின்னால் பார்த்தது ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது. கழுகிற்கு சந்தோஷம். ஆனால் இதை காலம் தாழ்த்து கொடுக்கிறாயே இறைவா என்று கேட்டது. உனக்கு சரியான நேரத்தில் அந்த உணவு உன்னிடம் வந்துவிட்டது. நீதான் அதை தேடி எடுத்துக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி செய்யவில்லை. உழைக்காமல் உண்ணக்கூடாது. தெய்வ நம்பிக்கையுடன் உழைப்பும் வேண்டும் என்று இறைவன் கூறினார். அப்படி தன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு கருணை கொண்டு நல்வழி காண்பித்தவர் ராமானுஜர். இறைவனுக்கு நான்கு கைகள். அவைகளால் அவன் அறம், பொருள், இன்பம், வீடு என்று எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அவன் தன்னிடம் வந்து கை நீட்டி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கொடுக்கக்கூடியவன் அவன்தான் என்ற உணர்வு முதலில் வர வேண்டும். பொதுவாக மனிதன் தனக்கு வேண்டி பெறுவது அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்காக இருந்தாலும் இதில் மூன்றாவது இன்பம், அது காமத்தை சொல்வது. அதை கண்ணனிடத்திலேயே செய்ய வேண்டும் என்று காண்பித்து கொடுத்தவர் ராமானுசர் என்கிறார் திருவரங்க தமுதனார். நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் என்று சொல்லி மற்ற மூன்றும் இதற்காகவே ஏற்பட்டது என்கிறார். அதாவது காமம் கண்ணனுக்கே ஏற்பட்டது, அவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். அதை மற்ற மூன்றும் அவற்றை வைத்துக் கொண்டு அந்த ஆசைப்பட்டதை கண்ணனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார். இதை குலசேகர் ஆழ்வாரும் நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் என்று
இறைவனே வேண்டும் வேறொன்றும் எனக்கு வேண்டாம் என்கிறார். அப்படிப்பட்டவர்களைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிறான் கீதையிலே கண்ணன். அப்படி என்னிடம் வர வேண்டும் என்கிறான். இராமாயணத்தில் விபீஷணனை பற்றி கூறும் பொழுது ராமன் இருக்கும் இடம் சென்றான் என்று கூறவில்லை, ராமன் இருக்கும் இடம் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவன் வரவேண்டிய இடத்திற்கு வந்தான் என்று. நாம் அவனை விட்டு பிரிந்து இருக்கிறோம், அவனுடன் சேர்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இதை நம்மாழ்வாரும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் என்கிறார். ஆகையால் அவன் இறைவன் கிட்டச் செல்ல முடியாது என்று நினைக்காமல் அவன் திருவடிகளை நினைத்தாலே போதும் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உலகத்தில் ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கின்றன, நடக்கின்றன. அவற்றில் எவை உண்மையிலேயே ஆச்சரியம் என்று பார்த்தால், இறைவன் பக்தர்கள் மீது காட்டும் கருணை, அன்பு, பரிவு, இவை எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள். ஒருவன் சட்டவிரோதமான செயலை செய்தால் அவன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவனாகிறான். தண்டனை உண்டு என தெரிந்தும் தவறு செய்கிறான் என்பது ஒரு ஆச்சரியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல வழியில் செல்ல மனது, வாக்கு, செயல் என்ற மூன்றை இறைவன் கொடுத்துள்ளான். இதனால் நல்லதை நினைக்க வேண்டும், அதையே சொல்ல வேண்டும், அதையே செயல்படுத்த வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் வேறு வழியில் தீயதை செய்கிறார்களே என்று அதுவே பெரிய ஆச்சரியம் என்கிறார் ஆழ்வார். நாவாயில் உண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே மூவாத மாக்கதிகள் செல்லும் வகையுண்டே என் ஒருவர் தீக்கதிகள் செல்லும் திறம். நாட்டினால் நாராயணா என்ற திருநாமத்தை சொல்லாமல் எப்படி இவர்களால் தீய வழிகளை செல்ல முடிகிறது, என்ன ஆச்சரியம் என்கிறார். இதே சங்கர பகவத்பாதாலும் நாராயணா என்ற சொல்லை சொல்லாமல் நரகத்திற்கு செல்ல ஆசைப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார். இறைவன் நமக்கு கொடுத்த செல்வம் நிலையில்லாதது, அதை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தாமல் நாம் மட்டுமே வைத்துக் கொள்ள ஆசைப்படுவது ஒரு ஆச்சரியம். மகாபாரதத்தில் யக்ஷன் கேட்கிறான் தர்மரை பார்த்து, உலகத்தில் ஆச்சரியமானது எது என்று. இந்த உலகத்தில் தினமும் பலர் மரணம் அடைகிறார்கள், அதை பார்த்தும் இருப்பவர்கள் நாம் நிலையாக இருப்போம் என்று நினைத்து தீய செயல்களில் ஈடுபடுகிறார்களே, இதைவிட ஆச்சரியம் வேற என்ன இருக்க முடியும் என்று பதில் கூறுகிறார் தர்மர். இந்த உலகிற்கு பெருமை எது என்று ஆச்சரியமான உண்மையை நிலையாமை அதிகாரத்தில் காண்பிக்கிறார் திருவள்ளுவர். நறுநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு, நேற்று இறந்தவன் இன்று இல்லை என்ற பெருமையை உடையது இந்த உலகம் என்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட நிலையாமையை யாராலும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அதனால் இந்த உடம்பு அழிவதற்கு முன்னால் நம்மை விட்டு செல்வோம் என்று இருக்கக்கூடிய செல்வத்தை சேர்க்க நினைக்காமல் தர்ம காரியங்களில் செலவிட வேண்டும். தர்ம காரியங்கள் செய்தால் புண்ணியம் கிடைக்கும், கெட்ட காரியங்கள் செய்தால் பாவம் வரும். இரண்டுமே இறையருள் கிடைப்பதற்கு தடையாக இருப்பது. அதற்கு என்ன வழி? பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்ய வேண்டும். அந்த பலன் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் இறைவனைச் சேர்ந்தது என்று இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். இதைத்தான் கீதையிலும் கண்ணன் கூறியுள்ளான். இதை ராமானுஜ மதமும் கூறுகிறது. இப்படி உலக மக்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக கண்ணன் கீதையில் எடுத்துரைத்த நெறியெல்லாம் எடுத்துச் சொல்லி தானும் அவ்வழியே நடந்து காட்டியவர் ராமானுஜர். இறையருள் பெற வேண்டுமென்றால் குருவருள் இருந்தால் மட்டுமே பெற முடியும். குரு சீடனை பலமுறை பல வழிகளில் சோதித்து பரீட்சை செய்து பார்க்கலாம். ஆனால் சீடன் ஒரு பொழுதும் குருவை சந்தேகத்துடனோ அல்லது தவறான கண்ணோட்டத்துடனோ பார்க்கக்கூடாது, பரீட்சை செய்யக்கூடாது. அறியாமை மூடநம்பிக்கை இரண்டும் மனிதனை வாழ விடாது. ஒரு முறை ஒரு குரு சீடர்களுடன் நடைபயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. யாரிடமும் தண்ணீர் இல்லை, வழியிலும் நீர்நிலைகள் தென்படவில்லை. அப்பொழுது ஒரு கள்ளுக்கடை தெரிந்தது. அங்கு சென்று ஒரு குவளை கள்ளு வாங்கி குடித்துவிட்டு தன் தாகத்தை போக்கிக் கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் குரு. இதை பார்த்த சீடர்கள், குருவே குடிக்கும் பொழுது நாம் குடித்தால் என்ன என்று ஆளுக்கு இரண்டு குவளைகள் வாங்கி குடித்துச் சென்றார்கள். குடிப்பது தவறு என்று குரு சீடர்களுக்கு சொல்ல வேண்டும், ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை. கொஞ்ச தூரத்தில் ஈயம் காய்ச்சும் பட்டறை வந்தது. உடனே குரு அங்கு சென்று ஒரு குவளை காய்ச்சல் ஈயத்தை வாங்கி குடித்து விட்டு பயணத்தை தொடர்ந்தார்.
இதை கண்ட சீடர்கள் நாம் தவறு செய்து விட்டோம் என்று குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். இது அறியாமை. மூட நம்பிக்கை உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சாதி இரண்டொழிய வேறில்லை, காக்கையும் குருவியும் எங்கள் சாதி என்றெல்லாம் கவிஞர்கள் கூறியதை ராமானுஜர் அன்றே செய்து காட்டியுள்ளார். எத்தனை சமய குருக்கள், குருமார்கள், முன்னோர்கள், கற்றறிந்த புலவர்கள், கலைஞர்கள் சாதியை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு என்பவர் முதலில் தான் எல்லாவற்றையும் கற்றறிந்தவராகவும் கற்றதை நிலைநிறுத்துவராகவும், அதாவது அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும், அதன்படி நடப்பவராகவும் இருக்க வேண்டும். ராமானுஜர் ஐந்து ஆசிரியர்களிடத்தே கல்வி பயின்றார். சீடன் குரு இருக்கும் இடம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அங்கு சென்று வணங்கி அடக்கமாக இருந்து கல்வி கற்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் தம் வாழ்நாளில் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இரண்டு. ஒன்று ராமாயணம், மற்றொன்று பகவத்கீதை. இதை நன்றாக தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தால் மனிதனாக மட்டுமில்லாமல் மகானாகவும் வாழலாம். ராமானுஜர் குரு இருக்கும் இடமான திருப்பதிக்கு சென்று ஒரு வருட காலம் ராமாயணம் கற்றுக்கொண்டார். அதேபோல் திருக்கோட்டியூர் 18 முறை நடந்து சென்று பல ரகசியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்தார். இப்பொழுது போல தொலைதூர கல்வி அல்ல, தொலைவில் இருந்த கல்வி. யாருக்காக அவ்வளவு கட்டப்பட்டு தெரிந்து கொண்டார் என்றால், உலக மக்கள் நன்மைக்காக. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் என்று அமுதனார், பெரும் புகழ் கொண்ட ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் என்று போற்றுகிறார். அன்று பாரத போர் நடந்த பொழுது தேரில் இருந்தபடியே சொன்ன கீதை தத்துவத்தை இன்று உலகம் முழுவதும் சொன்னவர் என்று மாயன் நன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுஜன் என்று வர்ணிக்கிறார். கீதையில் கண்ணன் சொன்னது பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்று நான்கு வர்ணங்களை படைத்தான். இவைகள் தொழிலை அடிப்படையாக வைத்து படைக்கப்பட்டவை அல்லது எந்தெந்த தொழிலை இவர் இவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. முதல் வர்ணத்தைச் சேர்ந்த அந்தணன் வேதம் ஓதுவது, இறை பூஜை செய்வது, யாகம், வேள்வி முதலியவைகள் செய்வது இவனின் வேலை. அதனால் இவன் பொறுமையாகவும் கோபம் இல்லாதவனாகவும் சண்டை போட தெரியாதவனாகவும் இருப்பான். இரண்டாவது வர்ணத்தைச் சேர்ந்தவன் சத்திரியன். இவன் ராஜா. இவனுக்கு நாட்டு மக்களை நன்றாக வாழ வைப்பது இவனது தொழில். ஆகையாலே பகைவரிடம் போரிடுவது, மக்கள் தவறு செய்தால் தண்டிப்பது, மக்களிடம் வரி வசூல் செய்வது, ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது, இப்படி மக்கள் நலனுக்காகவே வாழ வேண்டியவன். மூன்றாவது வர்ணத்தைச் சேர்ந்தவன் வைஷ்யன். இவன் வாணிபம் செய்பவன். இவன் மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி விற்பவன். அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதும் சேர்ப்பவன். இவன் தொழில் சரியாக நடந்தால் நாட்டில் பஞ்சம் பட்டினி வராது. நான்காவது வர்ணத்தைச் சேர்ந்தவன் சூத்திரன். இவன் உழவுத் தொழில், விவசாயம் செய்பவன். இவன் தொழில் சரியாக நடந்தால் மக்கள் துன்பப்பட மாட்டார்கள். இந்த நால்வரில் சத்திரியனான இரண்டாவது வர்ணத்தைச் சேர்ந்த ராஜாதான் மற்ற மூவரின் நலனை கருத்தில் கொண்டு ராஜ்யத்தை நன்றாக நடத்த வேண்டும். அப்படி இருந்தால் மக்களுக்கு கஷ்டம் என்பதே வராது. இது மனித சாதி. செடி கொடி மரங்கள் முதலானவை தாவர சாதி. பறப்பு பறவைகள் நான்கு கால்கள், நடப்பது ஓடுவது தாவுவது போன்றது விலங்குகள் சாதி, தேவஜாதி. இவைகள்தான் சாதி. இவற்றை தவிர வேறுபட்டது சாதி ஒன்று இல்லை. இவைகளுக்கு ஓரறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, அதற்கு மேம்பட்ட சக்தி என்று அறியும் தன்மை உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் பல பிரிவுகள் உண்டு. எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளவை. இதில் சிந்திக்க வேண்டியவை மனித சாதியும் தேவசாதியும் மட்டுமே. இதை ராமானுஜர் கீதையில் கண்ணன் சொல்லியதை கருத்தில் கொண்டு மிக தெளிவாக காண்பித்துள்ளார். அறிவு இருந்தும் செயலில் தாழ்ந்தவர்களை தாழ்ந்தோராகவும், அறிவில் உயர்ந்தவர்களை உயர்ந்தோராகவும் பார்க்கப்பட்டு வந்தது. அறிவு குறைவாக இருப்பவர்களின் செயல்பாடுகள் உயர்ந்ததாகவும் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்காது. அதனால் அவர்களை தாழ்ந்தவர்கள் என்று ஒதுக்கி தவறான பாதையில் செல்ல விடுவது சான்றோர்களுக்கு அழகல்ல என்பதால் பாங்கில்லாத அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவதே நன்மை பயக்கும். ஆகவே மூங்கில் குடியில் பிறந்து
பல கலைகளையும் கற்று ஸ்ரீரங்கம் கோயில் புரோகிதராக இருந்த கோயில் நம்பி என்பவர் தன் இஷ்டப்படி கோயில் நிர்வாகம் செய்து வந்தார். அதனால் மனம் கலங்கிய ராமானுஜர் அவரை திருத்தி இறைவன் பெருமையும் அவன் அடியார்களின் சிறப்பையும் உணர்த்தி நல்வழிப்படுத்தினார். அதனால் கோயில் நம்பி அவர் சீடரானார். அவருடைய குரு பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் அவரின் மீது ராமானுஜ நூத்தந்தாதி என்ற நூற்றெட்டு பாடல்களை கொண்ட ஒரு அந்தாதி நூலையும் இயற்றினார். அதில் எண்ணிலடங்காத நற்குணங்களையுடைய ராமானுஜர் எந்த வகையிலும் மதிக்கப்பட முடியாத என்னை இந்த பூமியில் ஒரு பொருளாக ஆக்கினார், என்னை புவியில் ஒரு பொருளாக்கி என்று வர்ணிக்கிறார். அது மட்டுமல்ல, பொதுவாக பெரியவர்கள் நல்லது சொன்னால் எல்லோரும் கேட்க மாட்டார்கள், அதேபோல் எல்லோருக்கும் நன்மை சொல்கிறேன் என்று சொல்லவும் கூடாது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கேட்கக்கூடியவர்களுக்கும் திருந்தக்கூடியவர்களுக்கும் மட்டுமே நல்லதை சொல்ல வேண்டும். அதை இங்கே அழகாக காண்பிக்கிறார் கோயில் நம்பி என்ற திருவரங்க தமுதனார். கணக்கில்லாமல் பாவங்கள் செய்த என்னையும் பார்த்து, திருந்தாத என் இயல்பையும் பார்த்து, அருள் செய்வதே நலம் என்று கருணையோடு திருத்தியவர் ராமானுஜர். என்னையும் பார்த்து, என் இயல்பையும் பார்த்து, என்னில் பல்குணத்த உன்னையும் பார்த்து அருள் செய்வதே நலம் என்று என் அறியாமையை நீக்கி நல்வழிப்படுத்தின குருவை போற்றுகிறார். ஆகையால் எல்லோரும் ஆறு அறிவு படைத்த மனிதர்கள்தான். ஆனால் அறியாமையினால் அது தவறாக செயல்படுத்தப்படுகிறது. குரு என்ற சொல்லிற்கு அறியாமையை போக்கி ஞானத்தை போதிப்பவன் என்றுதான் பொருள். பழைய காலங்களில் குருகுலம் சென்று கல்வி கற்பார்கள், அதனால் பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். குருவிற்கும் அவர் மனைவிக்கும் பணிவுரை செய்து கொண்டு கல்வி பயில்வது குருகுல வாசம். குரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை மாணவர்கள் கவனமாக படிக்கிறார்களா என்று குருவின் மனைவி கவனிப்பது உண்டு. அதே போல குரு மாணவர்களிடத்தில் பாரபட்சமாக நடந்து கொண்டால் அப்படி செய்யக்கூடாது என்றும் எடுத்து கூறுவார்கள். அதுபோல் ஒரு குருவிடம் கல்வி பயில வந்த மாணவர்களை மூன்று வகுப்பாக பிரித்து காலையில் எழுந்து துணி துவைத்து நீராடுவது முதல் ஆரம்பித்து தன்னை தயார்படுத்திக்கும் வரை இலக்கண பாடம் முதல் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு பூஜை முதலியவைகளுடன் சாப்பிடும் வரை உள்ள இடைவெளியில் ஜோதிட பாடம் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து சாப்பிட்ட பிறகு மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்கத்தில் அமர வைத்து நிதானமாக தர்க்கசாஸ்திர பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். இதை கவனித்து வந்த அவர் மனைவி, நீங்கள் மாணவர்களை இப்படி பாரபட்சமாக நடத்துவது நன்றாக இல்லை, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பாடம் நடத்த வேண்டியதானே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், தகுதி எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தார் போல்தான் பாடம் நடத்த வேண்டும், அது உனக்கு புரியாது, நான் சொல்வது போல் செய், அப்பொழுது உனக்கு புரியும் என்றார். நாளை காலை அந்தந்த நேரத்தில் அந்தந்த வகுப்பைச் சேர்ந்தவர்களிடம் நான் சொல்வதை சொல்லு என்று குருவின் காதுக்குள் ஓணான் புகுந்து குரு இறந்து விட்டார் என்று சொல்லச் சொன்னார். மனைவியும் மறுநாள் காலை அந்த இலக்கண பாடம் கற்க வந்த மாணவர்களிடம் சொல்ல அவர்கள் இலக்கணப்படி எப்படி இறந்திருப்பார் குரு என்று யோசித்துக் கொண்டே சென்று விட்டார்கள். இரண்டாம் வகுப்பு மாணவர்களிடம் சொல்ல ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்தி குருவிற்கு எந்த திசை நடக்கிறது, எப்படி இறந்தார் என்று கணக்கு போட ஆரம்பித்து விட்டு சென்றார்கள். மதியம் தர்க்கசாஸ்திரம் பயிலும் மாணவர்களிடம் சொல்ல, ஏன் பொய் சொல்கிறீர்கள், குரு இறந்தால் இப்படி வாசலில் வந்து மரணச் செய்தியை சொல்வீர்களா, அழுது கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்திருக்க மாட்டீர்களா, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆறுதல் சொல்வார்கள், வீடு வருத்தமாக இருக்கும், சோகமாக இருக்கும், காதில் ஓணான் எப்படி போகும், இது குருவின் நாடகமாகத்தான் இருக்க முடியும், குருவே தங்கள் நாடகம் முடிந்து விட்டது, வெளியே வாருங்கள் என்று அழைத்தனர். குருவும் தன் மனைவியை பார்த்து கூறினார், அவரவர் தகுதிக்கு ஏற்பதான் பாடத்தை போதிக்க முடியும். தகுதி என்பது புரிந்து கொள்ள ஆற்றலும் அறிவு திறனும் எவர்களிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பாடம் கற்பிக்க வேண்டும், நல்லதை உபதேசிக்க வேண்டும். அறியாமையினாலும் மூட நம்பிக்கையினாலும் தவறாக புரிந்து கொண்டு தவறாக செயல்படுபவர்களை இறைவனாலும் திருத்த முடியாது. அப்படி என்றால் அவர்களின் நிலை என்ன, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்று விதி வழி செல்லட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதான். அப்படி என்றால் வேடிக்கை பார்ப்பதுதான் ஞானிகளான குருவின் செயலா என்றால், உலக நன்மையை எப்பொழுதும் நினைப்பவர்கள் தான் அவர்கள், சந்தேகம் இல்லை. காரணம், அவர்களுக்கு தன்னலம் என்பது கிடையாது, எல்லாம் பொது நலம்தான். முக்காலும் உணர்ந்த ஒரு ஞானி இருந்தார்,
அவர் ஒரு சமயம் காடு வழியாக செல்லும் பொழுது ஒரு பாம்பு தவளையை பிடித்து விட்டது. அந்த தவளை முனிவரை பார்த்து, முனிவரே நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டது. அப்படி நீங்கள் எனக்கு காப்பாற்று உயிர்ப்பிச்சு கொடுக்கவில்லை என்றால் ஒரு உயிரை கொன்ற பாவம் உங்களை வந்து சேரும் என்றது. பாம்பு முனிவரை பார்த்து, முனிவரே இது என்னுடைய உணவு, இதை நீங்கள் காப்பாற்றினால் என் உணவை தட்டி பறித்து பட்டினி போட்ட பாவம் உங்களை வந்தடையும் என்று கூறியது. முனிவர் இரண்டிற்கும் பதில் கூறாமல் எதுவும் செய்யாமல் அமைதியாக சென்று விட்டார். இங்கு ஒன்றிற்கு ஒன்று உணவாக படைக்கப்பட்டிருப்பது உலக நியதி. அதில் தலையிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவரவர் விதிவழி இது. ஆகையால் அறிவு இருந்தும் சிந்திக்காமல் செயல்படுபவர்களுக்கு அறிவுரை செய்தால் உவர் நிலத்தில் விவசாயம் செய்வது போலாகிவிடும். ஆகையால் சாதி மதம் என்பவர்களை இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். பல நல்ல வழிகளை காட்டி கொடுத்துள்ளார். குருபக்தி தான் இறைபக்தியை கொடுக்கும். குருபக்தியாக இருந்தாலும் சரி, இறைபக்தியாக இருந்தாலும் சரி, பக்தி ஏற்படுவதற்கு மனம் வாக்கு கருமம் இம்மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்த முன்வினை பயன் பல வழிகளில் நம்மை இழுத்துச் செல்லும். அதனால் நல்ல குருவின் உபதேசத்தால் நல்ல வழியை பின்பற்ற வேண்டும். அது அவ்வளவு எளிதான செயலும் இல்லை. அதற்கு மனது வாக்கு உடல் இந்த மூன்றும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது சிந்தை சொல் செயல் மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள். அப்படி இல்லாதவர்கள் தீயவர்களாக இருப்பார்கள். மனத்திலோர் தூய்மை இல்லை. ஒருவனின் உயர்விற்கும் தாழ்விற்கும் மனதுதான் முக்கியமான காரணம். காமம் கோபம் மோகம் அகங்காரம் கர்வம் போன்ற கெட்ட குணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுவே மன தூய்மை. இதனால் இறைவனை பற்றினதான அறிவு ஞானம் ஏற்படும். வாயிலோர் இன்சொல் இல்லை. இனிமையான நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். மனது தூய்மையாக இருந்தால்தான் நல்ல சொற்கள் வரும். இல்லை என்றால் தீய சொற்கள் தான் வரும். சினத்தினால் சற்றம் நோக்கி பிறரிடம் உள்ள பெருமைகளை உணராமல் கோபத்தினால் பேசுவது, இப்படி இருந்தால் இறையருள் எப்படி கிடைக்கும்? கெட்டவர்களுக்கு நினைப்பது ஒன்று, சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று என்று எல்லாமே வெவ்வேறாக இருக்கும். ஆனால் மன தூய்மை இருந்தால் ஒழுக்கம் தானே வரும் என்கிறார் ஆழ்வார். இப்படி ஒழுக்கம் இருந்தால் அடக்கம் வரும் என்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரைக் காட்டிலும் மேலானது என்று. வாழ்க்கை பற்றி கூறும் பொழுது நாவடக்கம் இல்லை என்றால் துன்பம் வரும் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர சொல்லிழுக்கப்பட்டு நாக்கிற்கு மட்டும் இரண்டு வேளை கொடுத்திருக்கிறான் இறைவன். இனிப்பு புளிப்பு கசப்பு முதலான சுவைகளை சுவைப்பது ஒன்று, மனதில் உள்ள கருத்துக்களை பிறருக்கு தெரியப்படுத்த வாக்கு என்ற செயலையும் கொடுத்திருக்கிறான். ஆகவே இரண்டையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். மன தூய்மை ஏற்பட வேண்டும் என்றால் உணவில் கட்டுப்பாடு வேண்டும். தூய்மை இல்லாத வெளியிடங்களில் உணவு உண்ணக்கூடாது. நல்வழியில் புத்தி செல்ல வேண்டுமானால் தூய்மையான உணவு முக்கியம். உணவில் குறைபாடு இருந்தால் மனம் மாசுபடும். மனம் கெட்டால் குணம் கெடும், குணம் கெட்டால் செயல் கெடும். புல் பூண்டு செடிகளை உண்ணும் ஆடு மாடு முதலியவை சாதுவாக இருக்கும். இவைகளை அடித்து தின்னும் புலி சிங்கம் கொடூரமாக இருக்கும். இதிலிருந்து உணவின் தராதரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். நல்லது கெட்டதுடன் சேர்ந்தால் அதுவும் கெட்டுவிடும். பசுவின் பால் தூய்மையானது, அதை தோல் பையில் ஊற்றினால் கெட்டுவிடும், அதை பருகக்கூடாது. சில சமயம் பொருள் தூய்மையாக இருந்து அது வந்த இடம் தீயதாக இருந்தாலும் அந்த பொருளை உட்கொண்டால் மனது தூய்மை கட்டுவிடும். ஒருவன் வெளியூர் செல்லும் பொழுது ஒரு வீட்டுத் திண்ணையில் ஓரிரவு தங்கும்படியாக நேர்ந்து விட்டது. அந்த வீட்டில் பசுமாடு இருந்தது. அந்த வீட்டு பெண்மணி இந்த வழிப்போக்கனுக்கு அருந்துவதற்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தார். வழிப்போக்கனும் அதை அருந்தினார். மறுநாள் காலை விடுவதற்குள் அந்த பசுமாட்டை ஓட்டிச் சென்றான். கொஞ்சம் தூரம் சென்றதும் பொழுது விழுந்து விட்டது. ஐயோ, நாம் என்ன தவறு செய்து விட்டோம் என்று உடனே மாட்டை ஓட்டி வந்து அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தாங்கள் கொடுத்த பாலை அறிந்ததால் எனக்கு இந்த புத்தி வந்தது என்று கூறி சென்றான். பசுவிடமும் பாலினிடமும் எந்த குற்றமும் இல்லை. அந்த மாடு வந்த விதம் சரியில்லை. தவறான வழியில் வந்ததால் மனதில் தவறான எண்ணம் வந்தது. கண்களில் தெரியக்கூடிய கண்ட உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடாது. பகைவர் வீட்டில் சாப்பிடக்கூடாது. பகைவருக்கு உணவு கொடுக்கவே கூடாது என்று மகாபாரதம் கூறுகிறது. இதனால்தான் பெரியவர்கள் தன் வீட்டு உணவை தவிர வெளியில் எங்கும் அயலார் வீட்டிலும் சாப்பிட மாட்டார்கள். அதே கண்ணனும் கீதையில் உணவு தூய்மையாக இருந்தால் நிலையான அறிவு ஏற்படும் என்கிறான்.
ஆகையால் சுவைப்பதில் நாக்கு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அடுத்து பேசுவதில் அன்போடு கூடின சொல், இனிய சொல், வாய்மையோடு கூடின சொல்லாக இருக்க வேண்டும். ஆத்திச்சூடியில் ஔவையார் கடிவது மர, அதாவது கடிந்து பேசுவதை, கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார். கொன்றை வேந்தன் நூலில் தீரா கோபம் போராய் முடியும், அதாவது அடங்காத கோபம் சண்டையில் முடியும் என்கிறார். அதனால்தான் வள்ளுவர் நாக்காக்க நாவடக்கம் இல்லை என்றால் சோகாப்பர் துன்பத்தை அடைவர் என்று இரண்டு அர்த்தத்தில் கூறுகிறார். நாக்கை அடக்காமல் சாப்பிட்டால் வியாதி நோய் வரும், நாவடக்கம் இல்லாமல் பேசினால் துன்பம் வரும். ஆகையால் மனம் வாக்கு கருமம் மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ராமானுஜர் தமது நூலில் காண்பித்துள்ளார். இப்படிப்பட்டதான இந்த ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் மேலும் இறையருள் குருவருள் இருப்பின் அனுபவிக்கலாம்.